கலை மார்க்கம். மார்க்கம் பொதுவாக சொல்லுது பாவ மன்னிப்புக்கான இரவு. பாவ மன்னிப்புக்கான இரவுனா அந்த இரவுல குரான் ஓதி பாவ மன்னிப்பு தேடுங்க. யாருக்கு எத்தனை ரக்கா தொழுது பாவ மன்னிப்பு தேட முடியுமோ தொழுது தேடுங்க. திக்ர செய்து பாவ மன்னிப்பு தேட முடிந்தால் திக்ர செய்யுங்க. அமல்கள் பொதுவானது, எந்த அமலையும் செய்யுங்க. ஆனால் இவ்வளவு என்று வரையறுப்பதற்கு நபி சொல்லியிருக்கணும், பெருமானார் சொல்லியிருக்கணும். அவங்க சொன்னாதான் அது மார்க்கம். அவங்க சொல்லாமல் நம்மளா வரையறுத்து இவ்வளவு என்று நோட்டீஸ் போடுறது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படி எதுவுமே இல்லை. அதனால் அந்த இரவு சிறப்பான இரவு தான், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கான இரவு தான். அது பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பதற்கு பலவிதமான ஹதீஸுகளும் இருக்குது. அந்த இரவில் வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லி யார் யாருக்கு எத்தனை ரக்காத்துகள் எவ்வளோ தொழ முடியுமோ, அது ரெண்டிலிருந்து நீங்கள் ரெண்டு தொழுதாலும் சரிதான், 20 தொழுதாலையும் சரிதான், எல்லா அமல்களும் செஞ்சு அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லாத புதுசாக எந்த அமலை உருவாக்குவது அல்லாவுக்கு பிடித்தமானது அல்ல. நாமெல்லாம் உருவாக்கக்கூடிய விதாத்துகள் எல்லாமே அல்லாட்ட நிராகரிக்கத்தக்கது. ஒரு மதிப்பு நிறைந்த சிறப்பு வாய்ந்த இரவுல ஒரு விதாத்தை செஞ்சு அல்லாட்ட பாவி ஆகிடக்கூடாது. அதனால் இந்த விஷயத்தை புரிந்து கொள்றது அவசியம். நிறைய அப்படி என்ன செய்கிறாங்க, ஒரு காலத்தில் சபை வராத்திட இரவுல சோறாக்கி போடுறது, அதை வணக்கமாலாம் கருதுனா நிறைய விதத்தில் இருந்திருக்குது. மார்க்க விளக்கங்கள் தெரிய தெரிய அல்லாஹ்வுடைய கிருபையால் உண்மை சொல்லக்கூடிய பல்வேறு சத்திய உலமாக்கள் சொல்ல சொல்ல பல விதத்துகள் ஒளிஞ்சு போச்சு. அதனால் எந்த அமலையும் குறிப்பாக்காம அந்த இரவை வீணாக்காதீங்க. கூட்டு அமல்களை பொதுவாக நம்முடைய பெரியார்கள் விரும்புறதில்லை. ஏன்னா இந்த கூட்டு அமல்களால் என்ன ஆகுது, அந்த இரவில் அரட்டடிக்கிறது அதிகம், அந்த இரவில் வீண் பேச்சு அதிகம். தனித்தனி அமல்கள் தான் செய்யணும், அவங்கவுங்க இன்ஃபராதியாக அவரவர் தனித்தனியாக செய்யக்கூடியதை தான் மார்க்க விரும்புவதை தவிர, நஃபிலான வணக்கங்களை கூட்டாக செய்கிறத மார்க்கம் ஒருபோதும் விரும்பாது. அதனால தான் நாமும் சுருக்கமாக பயான் செஞ்சு சுருக்கமாலாம் நம்ம முடிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுதான். இல்லைனா ஆரம்பத்தில் இங்கே நான் வரும்போதெல்லாம் சீக்கிரம் முடித்ததுக்கே பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா அப்போல்லாம் 2-2.5 மணி வரைக்கும் உட்கார்ந்தாதான் சபை வராத்தை உயிர்ப்பித்ததாக அர்த்தம். அப்போ தான் அந்த இரவு முழுசாக பயன்பட. அப்படிலாம் மார்க்கத்தில் இல்லை. பயான் என்பது ஒரு அமலே கிடையாது. 2 மணி நேரம் பயானை கேட்டுக்கிறதுக்கு என்ன இருக்க போகுது, ஏதோ சுருக்கமான சில விஷயங்களை சொல்லி மக்கள் அவரவருக்கு தெரிந்த அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சீக்கிரம் தூங்குறது, காலையில் தஹஜ்ஜு தொழுதா அது அதை விட புண்ணியம். அதனால் இந்த அடிப்படையில் இந்த சபை வராத்துடைய இரவை பெண்களுக்கும் அதனுடைய அகமியத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு அதிகமாக தேட சொல்லுங்க, அது பாவ மன்னிப்புக்கான இரவாக இருக்கிறது. எல்லாம் அல்ல, அல்லாஹ் இந்த ஷாபானுடைய எஞ்சிய நாட்களை அவன் பொருந்தி கொள்கிற அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ரமலானை அமல்களோடு வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ரமலானுடைய மாதத்திலே பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை தந்து அவன் பொருந்தி கொள்கிற எல்லா நல்லறங்கள் செய்வதற்கான வாய்ப்பினை எனக்கும் உங்களுக்கும் தந்துடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.